அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள இயல் 2 தலைப்பு கீழே உரைநடை உலகம், அதில் சிறகின் ஓசை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு 1.5 பேஜ் 1.5 பக்கம் பார்த்துட்டோம். இப்போ அதோட செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம் வாங்க. ஐரோப்பாவின் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. வெளிநாட்டு பறவைகளும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. பாருங்க, ஐரோப்பியாவிலேருந்து எந்த பறவை வருதுன்னு பாருங்க, செங்கால் நாரைகள். இதை நோட் பண்ணிக்கோங்க. செங்கால் நாரைகள் எங்க வருது, தமிழ்நாட்டுக்கு இப்பயும் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செங்கால் நாரைகள், அதை நோட் பண்ணிக்கோங்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி தான் அது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பறவை இனம் வந்து அழிந்து கொண்டே வருகிறது என்று கேட்டால் அது சிட்டுக்குருவி தான். அடுத்தது, உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். இந்த பழுப்பு நிறைய பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணரலாமா எப்படின்னு பாருங்க. ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பாருங்க, ஆண் குருவியோட தொண்டை பகுதி எப்படி இருக்குமா, கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடற்பழுப்பாக நல்லா திக் ப்ரௌன் கலரில் இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு, அதாவது லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசனில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்திலும் உடல் பகுதி அடற்பழுப்பு நிறமாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்தது, சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும். ஆமாம், சிட்டுக்குருவி எப்படி வாழும், கூடு கட்டி தான் வாழும். பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே கூடு கட்டும். கூடு கட்டும் போது சத்தமிட்டு கொண்டே கூடு கட்டும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. எது கூடு கட்டி வாழும், சிட்டுக்குருவி தான் கூடு கட்டி வாழும். சத்தமிட்டு கொண்டே எது கூடு கட்டி வாழும்னாலும் சிட்டுக்குருவி தான். 3 முதல் 6 முட்டைகள் வரை, அல்லது இல்லை 6 முட்டைகள் வரை அது இடும். 15 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும். 14 நாட்கள் அடைகாக்கும், 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. இதை ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இமயமலை தொடரில் எங்கே 4000 மீட்டர் உயரத்தில் கூட அது உயிர் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமயமலையில் 4000 மீட்டர் உயரத்தில் எது உயிர் வாழும்னா சிட்டுக்குருவி உயிர் வாழும். அடுத்தது, தானியங்கள், புழு பூச்சிகள், மலர், அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவியின் உணவாகும். எதெல்லாம் உணவாகும்னு சொல்லியிருக்காங்க, தானியங்கள், நெல் அரிசி, அப்புறம் புழு பூச்சி, மலரோட அரும்பு, இளந்தளிர்கள், தேன், பூவில் உள்ள தேன், எல்லாமே சிட்டுக்குருவிகளுக்கு உணவு தான். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சியை தான் உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். நானே இதை பார்த்துருக்கேன், நிறைய குருவி வந்து புழு பூச்சியை ஊட்டிவிடும், தன்னோட குட்டிகளுக்கு ஊட்டிவிடும். மோஸ்ட்லி செம்பருத்தி செடி, இந்த மாமரம், அதுமாரி பப்பாளி இலை, இதுலலாம் நிறையா சிட்டுக்குருவி கூடு கட்டி நம்ம பார்க்கலாம். அப்போ அது உணவு எங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும்னா, அந் அங்கே கீழே உள்ள புழு பூச்சியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு போய் குட்டிக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள், நோட் பண்ணிக்கோங்க. சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எத்தனை வருடம், 10 முதல் 13.
வருடங்கள். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறிதானாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்துவிட்டான் என்று கூறுகிறோம். சிட்டுக்குருவி வேகமாக பறக்கிறது அது நமக்கு தெரியும். அதனால தான் ஏதாவது ஒரு வேலையை சீக்கிரமாக செஞ்சிட்டோன்னா, இல்லை சீக்கிரமாக அங்கே போய் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோன்னா அவன் சிட்டாக பறந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தியாவின் பறவை மனிதர் யார்னா டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி, நோட் பண்ணிக்கோங்க. பறவை மனிதர் யார்னா டாக்டர் சலீம் அலி. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் முன்னாடி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் பறவை மனிதர் யார்னா டாக்டர் சலீம் அலி. அவர் தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அந்த டாக்டர் சலீம் அலி வந்து தம் வாழ்நாள் முழுவதையும் பறவைகளுக்காகவே அர்ப்பணித்தார். பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. அவரோட வாழ்க்கை வரலாறு நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா, டாக்டர் சலீம் அலியோட வாழ்க்கை வரலாறு நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சலீம் அலிவி தான், சாரி சலீம் அலி தான் பறவை மனிதர். அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் எதுனா த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. அப்புறம் அவர் எழுதின இது பாருங்க, ஒரு கோட்டு வந்து, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் சலீம் அலி தான் கூறியிருக்காரு. மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவை இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆர்டிக் ஆலா, உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். உலகத்திலே ரொம்ப தூரம் பயணம் செய்யறது, நிற்காமல் எவ்வளோ கிலோமீட்டர் பயணம் செய்யும் நான் பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்டர் நிற்காமல், அந்த பறவை பேர் ஆர்டிக் ஆலா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக் ஆலா தான் உலகிலேயே நெடுந்தொலைவு எங்கேயுமே நிற்காமல் நான்ஸ்டாப்பாக பறக்கக்கூடாது, 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் அதால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவையை பற்றிய படிப்பு, என்ன பறவையை பற்றிய படிப்பு? ஆர்னித்தாலஜி. இதையும் நோட் பண்ணிக்கோங்க, பறவையை பற்றிய படிப்பு. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்னன்னா மார்ச் 20. ஸோ இன்னைக்கு எத்தனை க்வெஸ்சன் பாருங்க, 1, 2, 3, 4, 5. சிக்ஸ், 7, 8, 9, 10. அப்போ இது ஃபுல்லாகவே ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 11, 12, அண்ட் தென் செங்கால் நாரைகள் தான் தமிழகத்துக்கு அடிக்கடி ஐரோப்பாலேருந்து வரும். 13, சிட்டுக்குருவி எது அழிந்துட்டு வரும் பறவைன்னா சிட்டுக்குருவி. 14 க்வெஸ்சன்ஸ் இதில் கவராக இருக்குது. ஏதாவது ஒரு க்வெஸ்சனாவது கண்டிப்பாக கேட்பாங்க. டாக்டர் சலீம் அலி பற்றி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அதுலேருந்து வர நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்ம ரோபோ 2, ரஜினி சார் நடிச்சிருப்பாங்களா அந்த படத்தில் கூட இவரை பற்றி சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஃப்ளாஷ்பேக்கில். அவர் டாக்டர் சலீம் அலியை பற்றி தான் சொல், அதுமாரி தான் அதை வர்ணிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக இல்லை, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். சலீம் அலி, ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. இன்னும் புக் பேக் க்வெஸ்சன் 1 or 2, 3 பேராகிராஃப்ஸ் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி.